صلى الله عليه وسلم சொன்னார்கள் ஒரு துஆ எப்படி சொல்றாங்கன்னா தஅவது பில்லா அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் மினல் ஃபித்னி மா ظஹர மின்ஹா வமா பதன் வெளிப்படையான புரிய முடியாம உள்ரங்கமான முறையில் வரக்கூடிய எல்லா ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் செய்தியை பார்க்கிறோம் அடுத்த ஏழாவது உன் நடந்து முடிந்த முன்னறிவுகள் சரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் லா தகூமு ஸா மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா யுப்அத தஜ்ஜாலூன் கذாபூன் கரீபும் மின் தலாதீன குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ் எப்படி ஒவ்வொரு பாருங்க அன்னஹு ரசூலுல்லாஹ் இங்கனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிர கூடாது ரைட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர பத்தி எப்ப சொல்றோம் அப்ப மட்டும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யணும் சொல்லணும் இது அதல்ல எப்படி என்றால் லா தகூமு ஸா மறுமை நாள் ஏற்படாது ஹத்தா யுபஅத தஜ்ஜாலூன கذாபூன் கரீபும் மின் தலாதீன் தஜ்ஜால்கள் 30 பேர் வருகின்ற வரைக்கும் பொய்யர்கள் 30 பேர் வருகின்ற வரைக்கும் மறுமை நாள் என்ன செய்யாது ஏற்படாது குல்லுஹும் யஸ்அம் அவர்கள் ஒவ்வொருவரும் வாதாடுவார்கள் சொல்லுவார்கள் அன்னஹு நபியுன் நான் நபி என்று சொல்வார்கள் அன்னஹு ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள் அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வானே அன்னஹு ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள் 30 பேர் எத்தனை பேர் கரீப் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 30 அப்படி என்ன 29 இருக்கலாம் 31 இருக்கலாம் கரீப் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க நபிக்கு கூட அல்லாஹ்வு தஆலா செய்தி சொல்ற நேரத்துல கிட்ட உள்ள செய்தியை என்ன செய்றான் கொடுக்கறான் சில இடங்களை மட்டும் தான் கியூரேட் என்ன செய்யறான் கொடுக்குறான் சில இடங்கள்ல அல்லாஹ் நெருக்கி கொடுக்குறான் நெருக்கி என்ன செய்யறான் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இந்த இடத்துல பாருங்க 30 நபிமார்கள் நம்ம பார்க்கிறோம் அஸ்வதுல் அனஸ் சஜா முசைலமத் அல் கذாப் இப்படி பொய் நபிகள்லாம் ரசூலான காலத்துல ஆரம்பிச்சு என்ன செஞ்சிட்டாங்க பொய் நபி கல்யாணம் வேற செஞ்சிட்டாங்க திருமணம் வேற முடித்து கொண்டாங்க செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஏன் எதனால வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வெற்றியை பார்க்கறாங்க ஓ இது நல்ல ரூட்டா இருக்குதே இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் போகலாம் என்று சொல்லி இப்படி போனா வளரலாம்னு பொய்யா நினைச்சிட்டாங்க தவறா நினைச்சிட்டாங்க அல்லாஹ் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க இந்த அல்லாஹ்வுடைய பூமி இந்த அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ்வுடைய விஷயத்துல கையடிச்சு எது பெருசாக நடந்தாலும் அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் தான் வைப்பான் அப்புறம் உடைச்சிருவான் அப்புறம் என்ன செய்வான் உடைச்சிருவான் இந்த உலகத்திலே உடைப்பான் அது அல்லாஹ்வுடைய விஷயத்துல உள்ளது ஒத்தன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்னு கொஞ்சம் காலத்துக்கு தான் சொல்லலாம் அல்லாஹ் தஆலா ஏதாவது காட்டிடுவான் நபிக்கெல்லாம் வெற்றியை கொடுத்தா அதுதான் மக்கா அந்த மக்கத்து மக்கள் விளங்கியிருந்தாங்க இவர் நபியா இருந்தா காபத்துல்லாவுக்குள்ள இவர் வருவாரு எதுவும் நடக்காது நாங்க எதுவும் நடக்காது நபி இல்லையா பிரச்சனை நடக்கும் அவங்க நினைச்சிருந்தாங்க நல்லா நபி இல்லைன்னா அல்லா அப்படி தண்டிப்பாண்டு அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 30 பொய் நபிமார்கள் நினைச்சுவார்கள் தஜ்ஜால் அண்டா என்ன தெரியுமா தஜில் அப்படின்னா பொய் ஏமாற்று தந்திர வித்தை விளங்கிட்டா இதுதான் தஜில் என்ற கடைசி யாரு அவன் தஜ்ஜால் அவர் பெரியவர் விளங்கிட்டா கடைசியா வரக்கூடிய ஃபித்னாவுடைய உச்சகட்டம் யாரு மின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால் அதுதான் கடைசி அவன் முதலாவது சொல்லுவான் நபி என்றுதான் தஜ்ஜால் வெளிவந்த அந்த 40 நாட்களில் முதலாவது என்ன சொல்லுவான் தெரியுமா தன்னை நபி என்று சொல்லுவான் கொஞ்சம் காலம் போகக்குள்ள தன்னை அல்லாண்டு என்ன செய்வான் வாதாடுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தன்னை நபி என்று தான் என்ன செய்வான் சொல்லுவான் எனவே தன்னை நபி என்று வாதாடினவனுக்கு அற்புதம் காட்டுற ஆற்றலை சில நேரங்கள் எல்லாம் கொடுப்பான் அற்புதம் காட்டக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் தன்னை அல்லாண்டு வாதாடுறவனுக்கும் அற்புதம் காட்டக்கூடிய ஆற்றல் எல்லாம் என்ன செய்வோம் கொடுப்பான் சட்டப்படி சும்மா உள்ளவனு கொடுத்தா பரவாயில்ல நம்ம நினைப்போம் யாருக்கு கொடுக்குறான் தன்னை நபி என்று வாதாடுறவனுக்கு அற்புதம் காட்டக்கூடிய சான்ஸை கொடுத்தா தன்னை நபி என்று வாதாடுறதுக்கு அல்லாவோட சான்ஸை கொடுத்தா ஃபித்னான்ட பதான் ஃபித்னா முதலாவது அல்லாஹ் அது ஃபித்னான அதான் முதல் ஃபித்னா அப்போ அல்லாஹ்வுத்தர அப்படி கொடுப்பான்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 30 நபிமார்கள் வருவார்கள் இப்படி பொய் நபிமார்கள் நான் மிர்சா குலாமா அஹமது அல் காதியானி பார்த்தோம் பொய் நபிகள் லிஸ்ட்டில் பொய் நபின்னு சொன்னால் ஒருத்தன் வந்து எங்கே சும்மா சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் செஞ்சிடக்கூடாது சொல்லுற அந்த லிஸ்ட்டில் வந்து சரியாக அவனுடைய பிரச்சாரம் அவனது வெளிப்படையானது ரஷாத் ஹலீஃபா மாதிரி என்ன செய்யணும் பகிரங்கமான அறிவிப்பு தனக்கு என்ன செய்யணும் இருக்கணும் இந்த மாதிரியான நபர்கள்லாம் என்னது பொய் நபி என்ற பட்டியலில் வருவாங்க இவர்கள் கிட்டத்தட்ட 30 பேர் அப்படின்னா என்ன இந்த செக்ஷனுக்கு யாரும் மிச்சம் போக மாட்டாங்க இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க போராடுறது கஷ்டம் அதனால் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஒரு கிழமை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பொய் என்ன செஞ்சிடும் விளங்கிடும் என் நபி என்ன வாழ்க்கை ஃபுல்லாக உண்மையோடு இருக்கணும் மிச்சம் கஷ்டமான அதான் நிறைய பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வெளிப்படை உள்ரங்கம் எல்லா வாழ்க்கையில உண்மையாக இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது அது இருக்குது ஏமாற்றி வேற வேற விஷயங்கள் செஞ்சுட்டு போகணும் எனக்கு பவர் இருக்கு மந்திரம் இருக்கு ஆற்றல் உள்ள சொல்லலாம் நான் நபி என்னை பின்பற்று என்று சொல்றவனுக்கு என்ன செய்யணும் பெரிய ஆற்றல் அளிக்கணும் அது நிறைய பேர் வாதாடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஒரு 30 பேர் என்ன செய்வார்கள் அதை வாதாடுவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதுவும் நடந்துச்சு ஆனால் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு தத்தக்கர்
என்ன செய்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.